தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்டோரிஸ் வித் மாணி சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூர், சென்னையிலிருந்து 277 கிலோமீட்டர், மயிலாடுதுறையிலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த ஊரில் உள்ள சிவன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருக்கடையூரில் 2 பாடல் பெற்ற சிவாலயங்கள் உள்ளது. இன்று நாம் திருக்கடையூரில் உள்ள அமிர்தக்கடேஸ்வரர் சமேத அபிராமி அம்மன் ஆலயத்தை பற்றி பார்ப்போம். முதலில் நாம் இந்த திருக்கோவிலின் அமைப்பை பற்றி பார்ப்போம். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான இந்த திருக்கோவிலின் மொத்த பரப்பளவு 10 ஏக்கர். இத்திருக்கோவிலில் மொத்தம் 2 கோபுரங்கள் உண்டு. ராஜ கோபுரமான கிழக்கு கோபுரத்தின் மொத்த உயரம் 151 அடி. இந்த கோபுரத்தில் மொத்தம் 11 அடுக்குகள் உண்டு. இந்த திருக்கோவிலில் உள்ள மற்றொரு கோபுரம் மேற்கு கோபுரம். இந்த திருக்கோவில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இத்திருக்கோவிலின் தலவிருட்சம் பில்வமரம். அங்கு 3 தீர்த்தங்கள் உள்ளது. அவை அமிர்த புஷ்கரணி, கங்கா தீர்த்தம் மற்றும் சிவகங்கை ஆகும். இத்திருக்கோவிலில் அப்பர் சுந்தரர் மற்றும் ஞான சம்பந்தர் ஆகியோர் வந்து வழிபட்டு பாடல் பாடியுள்ளனர். இத்திருக்கோவிலில் பிரம்மன், அகஸ்தியர், புலஸ்தியர், வாசுகி, துர்கை ஆகியோர் வழிபட்டுள்ளனர். 63 நாயன்மார்களில் காரி நாயனார், குங்கிலிய கலைய நாயனார் ஆகியோர் இங்குதான் முக்தி அடைந்தனர். பாம்பாட்டி சித்தரும் இங்கு வந்து வழிபட்டுள்ளார். சரி, நாம் அமிர்தக்கடேஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்புகள் மற்றும் அமைப்பை பற்றியும் அறிந்து கொண்டோம். இப்போது நாம் அமிர்தக்கடேஸ்வரர் கோவிலில் உள்ள விநாயகரை பற்றி பார்ப்போம். திருக்கடையூரில் உள்ள விநாயகரின் திருநாமம் கல்லவாரண பிள்ளையா. அவர் இந்த விசித்திரமான பெயருக்கு ஒரு விசித்திர காரணமும் உண்டு. அது என்னவென்றால், பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடையும் முன்பு அவர்கள் முழு முதற் கடவுளை வணங்க மறந்துவிட்டனர். அதற்கான தண்டனையாக விநாயகர் அமிர்த பானையை தேவர்களுக்கு தெரியாமல் திருக்கடையூர் எடுத்து வந்தார். மேலும் இந்த திருக்கோவிலில் உள்ள விநாயகரின் துதிக்கையில் அமிர்த பானை இருப்பது போல் அவர் காட்சியளிக்கிறார். அந்த அமிர்த பானை வைக்கப்பட்டிருந்த இடத்தில் சுயம்புவாக தோன்றியவர்தான் மூலவர் அமிர்தக்கடேஸ்வரர். கடம் என்றால் பானை. மேலும் இக்கோவிலில் உள்ள விநாயகரின் சிறப்பு என்னவென்றால், அறுப்படை விநாயகர்களில் இவரும் ஒருவர். இத்திருக்கோவில் அஷ்ட வீரட்ட சிவஸ்தலங்களில் ஒன்று. இப்போது நாம் திருக்கோவிலின் தல வரலாறை பற்றி பார்ப்போம். முன்னொரு காலத்தில் மிருகண்டு என்ற ஒரு முனிவர் இருந்தார். அவரது மனைவி மாருத்வதி. அவர்கள் இருவரும் குழந்தை வரம் வேண்டி ஒரு கடும் தவம் செய்தனர். இறுதியில் தோன்றிய மகாதேவர், உனக்கு நீண்ட ஆயுளுடைய அறிவு கூன்றிய மகன் வேண்டுமா, அல்லது 16 வயது வரை வாழும் ஞானமுள்ள பாலகன் வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு முனி, 16 வயது வரை வாழும் ஞானமுள்ள பாலகன் வேண்டும் என்றார். அவ்வாறு பிறந்த பாலகர் தான் மார்க்கண்டேயர். அவர் 16 வயது வரை மிகவும் ஞானமான பாலகராக வளர்ந்து வந்தார். தனது 16வது வயது நெருங்கிய போது தனது உயிர் பிரிய போகிறது என்ற இந்த மார்க்கண்டேயர் 108 சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். 108வது சிவாலயமாக அவர் வந்தது திருக்கடையூர் தான். அவர் அமிர்தக்கடேஸ்வரரை வழிபட காசியிலிருந்து கங்கா நீரை கொண்டு வந்தார். அவரால் தினமும் கங்கா நீரை கொண்டு வர இயலாததால் அவர் சிவனை வழிபட்டார். மார்க்கண்டேயர் மிகச்சிறந்த சிவபக்தர் என்பதால் மகாதேவர் திருக்கடையூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் அருகே கங்கா நீரை வரும்படி செய்தார். இன்றும் அந்த நீரால்தான் அமிர்தக்கடேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அந்த நீர் அங்கு தோன்றிய நாளான தை மாதம் அசுபதி நட்சத்திரத்தன்று பொதுமக்கள் அனைவரும் கங்கா நீரில் நீராட அனுமதிக்கப்படுகின்றனர். மார்க்கண்டேயர் கொண்டு வந்த அந்த நீரில் ஜாதி மல்லி மலர் இருந்ததாக கூறப்படுகிறது. அம்மலர் வருடம் முழுவதும் பூக்கக்கூடியது. திருக்கடையூர் கோவிலில் தலவிருட்சமாக ஜாதி மல்லி செடியும் உள்ளது. அந்த மலர் அமிர்தக்கடேஸ்வரருக்கு மட்டுமே சாத்தப்படுகிறது. மார்க்கண்டேயர் அமிர்தக்கடேஸ்வரரை பூஜித்து கொண்டிருந்து ஒரு நாள் அவரது உயிரை பறிக்க யமதர்மராஜா அங்கு வந்தார். உடனே மார்க்கண்டேயர் அமிர்தக்கடேஸ்வரரை கட்டி அணைத்து கொண்டார். யமன் தனது பாசக்கயிரை மார்க்கண்டேயரை பிடிக்க வீச அது அமிர்தக்கடேஸ்வரரையும் பிடித்தது. உடனே கோபமடைந்த மகாதேவர் அங்கு தோன்றி யமனை தனது காலால் எட்டி உதைத்து சம்மாரம் செய்தார். இதனால் உலகத்தில் சமநிலையின் மெய் நிலவியது. எனவே பூமாதேவி மகாதேவரை வணங்க யமனுக்கு மீண்டும் உயிரளித்ததும் இங்குதான். மேலும் மகாதேவர் மார்க்கண்டேயருக்கு அருளி அவர் வாழ்வு முழுவதும் 16 வயதுடனே
அமரராக இருப்பார் என்று அருளினார். இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில்தான் திருக்கடையூரில் உள்ள உற்சவர் காலசமார மூர்த்தி இருக்கிறார். அவரது அருகில் பார்வதி தேவி பாலாம்பாள் என்ற திருநாமத்துடன் ஒரு சிறுமி போல் உள்ளார். காலசம்மார மூர்த்தியின் வலது கால் வாசுகி மீதும் இடது கால் காற்றிலும் உள்ளது. அவரது வலது கையில் சூலத்தை தலைகீழாக பிடித்துள்ளார். காலசம்மார மூர்த்தி தனது இடது கை ஆள்காட்டி விரலை நீட்டி யமனை மிரட்டி தன்னை வணங்கும் போது எவருடைய உயிரையும் பறிக்க கூடாது என்கிறார். காலசம்மார மூர்த்திக்கு கீழே யமன் படுத்திருக்கிறார். அவரை குண்டோதரன் கட்டி போட்டு இழுக்கிறார். அவருடன் மார்க்கண்டேயர், சரஸ்வதி, லக்ஷ்மி ஆகியோரும் உள்ளனர். யமனை காலசம்மாரமூர்த்தி வதம் செய்த நாள் சித்திரை மாதம் மக நட்சத்திர தினமாகும். அன்று காலசம்மாரமூர்த்தி ஒரு முறை பிரகாரத்திற்கு வருகிறார். யமனின் சிலையை நாம் ஆர்த்தி எடுக்கும் போது மட்டுமே பார்க்க முடியும். யமனுடன் நாம் காலசம்மாரமூர்த்தியை பார்த்தால் அவர் அனுகிரக கோலத்திலும், யமன் இல்லாமல் பார்த்தால் அவர் சம்மார கோலத்திலும் காட்சியளிக்கிறார். சரி வியூவர்ஸ், நம்மளோட இந்த வீடியோ தடவை முடியுது. இத்திருக்கோவிலில் உள்ள அம்மனை பற்றியும் மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.